மூச்சு காத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ஏசி ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏகம் ஏர் கண்டிஷனர், அது எப்படி நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக இப்போ எல்லாமே எல்லா ஆஃபீஸு வீடு எல்லா இடங்கள்லையுமே ஈவன் பாத்ரூம் உள்ள இப்போ ஏசி வந்துருச்சு. இந்த ஏசி உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டது. அது ஏன் கெட்டது, அப்படி ஒரு வேளை வேறு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தி தான் ஆகணும்னா அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதல்ல அது ஏன் கெட்டது அப்படின்னு பார்க்கலாமா. இப்போது ஒரு ரூம்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு ஏசி இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஒரு 17 இல்லை 16 18 இருக்குது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு, 37 டிகிரி. இங்கே பாருங்கள், நம்ம உடம்புல உள் வெப்பநிலை இருக்கு இல்லையா, உறுப்புகளின் வெப்பநிலை, அது வந்து 37 டிகிரி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து மனிதனுக்கு, ஒவ்வொரு விலங்குக்கும் வேறு வேறு. அப்போது ஒரு ஏசி ரூமில் ஒரு 17 டிகிரியில் நாம் எப்போ உட்கார்ந்துருக்குறோமோ வசிக்கிறோமோ 17 டிகிரி உடம்புல வந்து படுது. நம்ம உடம்புக்கு தேவை 37 டிகிரி. அப்போ என்னாகும், உடம்பு உள்ள தோள்கள் 20 டிகிரியை சூடு பண்ணி கொடுத்தா தான் அன்னைக்கு நாம் உயிரோடு வாழ முடியுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு 17 டிகிரி ஏர் கண்டிஷனரில் நாம் வசிக்கிறோமோ தோளில் உள்ள அனைத்து செல்களும் இரத்தத்திலிருந்து ஆக்சிஜனையும் சர்க்கரையும் எடுத்து அது மைட்டோகாண்ட்ரியலை வச்சு சூடு பண்ணி வெப்ப சக்தியை உருவாக்கினா தான் அன்று நாம் நன்றாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ என்ன ஆகுது, தேவையில்லாமல் ஆக்சிஜன் செலவாகுது, தேவையில்லாமல் சர்க்கரை செலவாகுது, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூவல், எல்லாமே வேஸ்ட். எதுக்கு தேவையில்லாமல் உடம்புக்கு சக்தி செலவு பண்ணணும், உயிர் சக்தி செலவாகுதுங்க. ஒருவேளை பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா வெப்பநிலை, அதை என்ன பண்ணணும், ரிமோட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே, அதாவது 20, 21 அந்த மாதிரி இதை மாற்றி மாற்றி வச்சு எந்த டெம்பரேச்சரில் நமக்கு சூடாகவும் இல்லையோ குளிர்ச்சியாகவும் இல்லையோ அதுவே நம்ம உடம்புக்கு சரியானது. இயற்கையான காற்று நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஏன் ஏசி பயன்படுத்தணும். ஏசியில் 2 டைப் இருக்குங்க, ஒன்று ரீசைக்கிள், இன்னொன்று நான் ரீசைக்கிள். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரில் ஏசி பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். ஒன்று காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா. வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே வர மாதிரி பட்டன் அமுத்துனீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வந்து குளிர்ச்சியாகும். அந்த காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி வச்சிங்கன்னா உள்காற்றே குளிர்ச்சி பண்ணும். உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது கெட்டது, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது நல்லது. ஆனால் நம்மளாம் ஏன் தெரியுமா அந்த பட்டனை தட்ட மாட்டோம், அந்த வெளிக்காற்ற இழுக்கிற இடம் இருக்கு இல்லையா ஒரு பைப்பு, அது வந்து இன்ஜின் பக்கத்தில் இருக்கும், அப்போ தூசெல்லாம் உள்ளே வந்துடும், தும்மல் வரும். இதுக்கு பயந்துட்டு தாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்லை. எனவே ஏசி இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து வர மாதிரி ஏசி தான் பயன்படுத்தணும். இன்னொன்று, வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும், உள்காற்ற குளிர்ச்சி பண்ணுறது உடம்புக்கு கெடுதல்.